இப்போ நீ என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எல்லாத்தையும் நான் தான் பண்ணலன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் பண்ணாமல் ஒரு மூணு நாள் மட்டும் வீட்டில் உட்காருங்க, பூமி பந்து சொல்றதை நிறுத்திடும் நினைக்கிறீங்களா நீங்கள்? அதுவா நடக்குது, யாருக்கோ நடக்குது. நீ என்ன பண்ண, உங்களுக்கே நடந்தாலும் நீ என்ன பண்ணணும், கவனி. அவன் ஆசீர்வாதம் செய்யாமல் இங்கே ஓர் அணுவும் அப்படின்னா என்ன, ஒரு ஆட்டம் கூட நகராதான், ஒரு ஆட்டமே நகராதுன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்லது ஒரு கெட்டது அவனுக்கு தெரிஞ்சு நடக்குமா தெரியாம நடக்குமா? இந்த உலகம் பல புதிர்களை உங்கள் வாழ்க்கையில் மறைத்து சூட்சமமாக ஒளிச்சு வச்சிருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாவே கூலாயிருவீங்க, நீ அமைதியாயிரும் மனசு. நீ எத்தனை பயிற்சி போனாலும் அமைதியாகாத மனசு, ஒரே விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அமைதியாயிரும். எது தெரியுமா? ஒரு நிமிஷம் முன்னாடியும் நடக்காது, ஒரு நிமிஷம் பின்னாடியும் நடக்காது, ஒரு நொடி முன்னாடியும் நடக்காது, ஒரு நொடி பின்னாடியும் நடக்காது. அந்த நேரம் அந்த நொடி அந்த செகண்ட்ல தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். எப்படி ஆகும்லாம் கேட்காதீங்க, அதுதான் இறை. எனக்கு இங்க ஒரு கடமை பாக்கி இருக்கு, எனக்கு இன்னும் இங்க ஒரு கடமை பாக்கி இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் உங்க தலை மேல இழுத்து போட்டு நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி பண்ணீங்கன்னா சீக்கிரம் செத்து போயிருவீங்க ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன். குடும்ப பிரச்சனைகள் இருந்து வெளியில வரணும், பொருளாதார பிரச்சனைகள் இருந்து வெளியில வரணும், மனசுல வந்து நிம்மதியே இல்ல, ரொம்ப நாளா படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குது. இந்த ஜூம் வாயிலாக நீங்கள் அனைவரும் பயன்பெற்று உங்களது வாழ்க்கைக்கு உண்டான ஆன்மீக கதவுகளை தாராளமாக திறந்து கொள்ளலாம். வருகின்ற ஜனவரி 28 தேதி 2024 வருடம் மலேசியாவில் உள்ள செரம்பான் அப்படின்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ செரம்பான், குலாலம்பூர், ஷாலாம், கிளாங் இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். சென்னையில் பெய்த மழை, உணவு தேவைகள், மளிகை ஜாமான் பொருட்கள், இது எல்லாமே வந்து மழை நீரினால் வீணடிக்கப்பட்டு விட்டது. லாரியில வேன்ல மிகப்பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிவாரண பொருட்களை கொடுக்கலாம் என்று முடிவு பண்ணிருக்கோம். கீழே உள்ள பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு பணமாக செலுத்தலாம். பரம்பொருள் foundation.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா கூட ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து டொனேஷன் பண்றதுக்கு டொனேட் அப்படின்ற லிங்க் வந்து இருக்கும். வேற மளிகை ஜாமான பொருட்களா உதவி செய்ய வேண்டும் என்று. ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் பண்ணாமல் ஒரு மூணு நாள் மட்டும் வீட்டில் உட்காருங்க, பூமி பந்து சொல்றதை நிறுத்திடும் நினைக்கிறீங்களா நீங்கள்? பாவம் மணிகண்டன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு வீட்லேயே உட்காந்துட்டாரு, அவர் மிகுந்த மன உளைச்சலில் இருக்கிறாரு. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், சூரியன் வந்து ஒரு மூணு நாளைக்கு வரமாட்டார் வெளியில், நான் இனிமேல் நான் உதிக்கிறதை நிறுத்திக்கிறேன்ப்பா, சந்திர பகவான் நைட்டு வரமாட்டார், காற்று அடிக்கிறத நிறுத்திடும், பாரதி ராஜா படம் எல்லாம் ஒரு செகண்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறதுக்கு. எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க இது? நீ அப்படிதான் நினச்சிட்டு இருக்கீங்க. ஏங்க, நீங்கள் செத்து போனாலும் செத்து போகலைனாலும் இந்த உலகம் அதை வேலையை பண்ணத்தான் போகுது. நீங்கள் வாழ்ந்தாலும் வாழலைனாலும் இந்த உலகம் அதை வேலையை பண்ணத்தான் போகுது. உங்களுக்கெல்லாம் என்ன ஒரு நினைப்பா, நான் தான் எல்லாத்தையும் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்படி ஒன்றும் இல்லை. இதை எப்படி உங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்னா, எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ வேலைகள் இதுக்கு முன்னாடி செஞ்சுருப்பீங்க, எல்லாமே சக்ஸஸ் ஆயிடுச்சா? நீங்க தான் கஷ்டப்பட்டு தானே செஞ்சீங்க, இன்வால்வ்டா தானே செஞ்சீங்க, ஏன் சக்சஸ் ஆகல? மிகுந்த அறிவோடு மிகுந்த தெளிவோடு பக்கா பிளான் போட்டு பக்கா ஸ்கெச் போட்டு தான் பண்ணீங்க, ஏன் சக்சஸ் ஆகல? ஒய்? ஏன்னா இறைவன் அருள் இல்லை உங்களுக்கு அந்த இடத்துல. இறைவன் கொடுக்க நினைப்பதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. இறைவன் தடுக்க நினைப்பதை யார் நினைத்தாலும் கொடுக்க முடியாது. இப்ப கொடுக்கிறது யாரு, தடுக்கிறது யாரு? இப்ப உங்களுக்கு என்ன வேலை? பேசாம கவனி, என்ன நடக்குதுன்னு மட்டும் கவனி, ஆடினதெல்லாம் போதும், என்ன நடக்குதுன்னு மட்டும் கவனி, பாரு என்ன என்ன ஹேப்பனிங் ஆகுதுன்னு கவனி கவனி கவனி. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு செய்யறதுக்கு இங்க ஒரு வேலையும் இல்லைன்னு அர்த்தம். உயர்ந்த கட்ட தத்துவம் என்ன தெரியுமா?
ஜே கிருஷ்ணமூர்த்தி, ஓஷோ, ரமண மகரிஷி, அகத்தியர், போகர், புலிப்பாணி எல்லாரும் சொல்லிட்டு போன மிக உயர்ந்த உச்சகட்ட தத்துவம் என்ன தெரியுமா? கவனி. அவ்வளவுதான். என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க எல்லாரும்? என்னங்க சொல்லிட்டு போயிருக்காங்க? ஜஸ்ட் விட்னஸ் இட். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுவா நடக்குது, யாருக்கோ நடக்குது, நீ என்ன பண்ண, உங்களுக்கே நடந்தாலும் நீ என்ன பண்ணணும்? கவனி. கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து போராடி ஒரு விஷயம் நடக்கலையா, இது எழுதப்படலை போலன்னு சொல்லி ஏத்துக்கணும். எனக்கு எப்படி இது நடக்காம போலான்னு சொல்லி சண்டைக்கு போகக்கூடாது. புரியுதா புரியலையா நான் சொல்றது? நான் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ தூரம் யோசிச்சிருக்கேன், எத்தனை பேருக்கு எவ்வளோ சாப்பாடு கொடுத்துருக்கேன், எனக்கு எப்படி நடக்காமல் போகலாம் கேட்கக்கூடாது. ஏன்? இறைவன் ஏதோ ஒரு நல்ல காரணத்திற்காக அதை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார். புரியுதா புரியலையா? ஒரு சில நேரத்தில் ஒரு எஃபோர்ட்டும் போட்டிருக்க மாட்டீங்க, டக்குன்னு ஃபோன் பண்ணுவான், வந்து கொடுத்துட்டு போயிடுவான். வச்சுக்கங்க, எதா வேணா வச்சுக்கோங்க, அது எதை வேணா கொடுத்துட்டு போகலாம். நடந்திருக்கா நடக்கலையா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு நடந்திருக்கு கை தூக்குங்க. நீங்கள் எஃபர்ட்டே போட்டிருக்க மாட்டீங்க, ஏதோ பாசிட்டிவான விஷயம் உங்களுக்கு லைஃப்பில் நடந்திருக்கும். எஸ் ஆர் நோ? எப்படி நடக்குது? டிசைனில் இருக்குது சார். அது எதில் இருக்குது? டிசைனில் இருக்குது. எந்த டிசைனில் இருக்குது? உங்கள் லைஃப் டிசைனில் அது நடந்தாகணும்னு இருக்குது, அதனால அது நடக்குது. இல்லாட்டினா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆக மொத்தம் என்ன அர்த்தம்? அவனின்றி ஓர் அணுவும். இது பாட்டா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இல்லை, அதை ஆராய்ச்சி பண்ணி கவனிக்கணும். அவன் இன்றி அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் இல்லாமல், அவன் அனுமதி கொடுக்காமல், அவன் ஆசீர்வாதம் செய்யாமல். இங்கே ஓர் அணுவும் அப்படின்னா என்ன? ஒரு ஆட்டம் கூட நகராதான். ஒரு ஆட்டமே நகராதுன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்லது ஒரு கெட்டது அவனுக்கு தெரிஞ்சு நடக்குமா தெரியாம நடக்குமா? தெரிஞ்சு நடக்குமா தெரியாம நடக்குமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? டிசைன்ல இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தர் என்ன நல்லது பண்ணாலும் அவனுக்கு நல்லதே நடக்காது. காரணம் என்ன? அவ்வளவு பாவம் பண்ணிருக்கான், ஸ்டில் ஹி ஹாஸ் டு வெயிட்னு அர்த்தம். ஒருத்தன் ஒரு நல்லதுமே பண்ணியிருக்க மாட்டான், சொன்னதை கேட்டு அடுத்த நாள் போய் சரி சொன்னதை செய்வோன்னு முதல் நாள் முதல் டைம் செஞ்சிருப்பான். அது அது எப்ப செய்யறானோ செஞ்ச அடுத்த நாள்ல இருந்தே அவனுக்கு ஃபுல்லா நல்லதா நடக்க ஆரம்பிக்கும். இது எப்படி? டிசைன்ல இருக்கு. அடுத்தவனை பார்க்க கூடாதா, அடுத்தவனை பார்க்கணுமா? தத்துவம் என்னங்க சொல்லுது? அடுத்தவனை பார்க்காதன்றது நல்ல தத்துவமா, அடுத்தவனை பாருன்றது நல்ல தத்துவமா? ரெண்டுமே நல்ல தத்துவமா. எப்ப பார்க்க கூடாது, எப்ப பார்க்கணும்னு தெரியணும், அவ்வளவுதான். நல்லா புரிஞ்சுங்க. எப்ப பார்க்க கூடாது அப்படின்னா, நாலு பேர் உங்களை தப்பு தப்பா பேசுறான் அப்படின்னா அந்த நேரத்தில் அதை ரிசன் பண்ணக்கூடாது. உண்மையாகவே தப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் திருத்திக்கணும். உங்கள் மேலே தப்பு இல்லை பட் தப்பு தப்பாக பேசுகிறான்னா அப்போ அடுத்தவனை பார்க்கக்கூடாது. புரிஞ்சுதா? இப்போ இறைவன் அருள் வேணும், ஒருத்தன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அப்போ என்ன பண்ணணும்? அடுத்தவனை பார்க்கணும். இந்த உலகம் பல புதிர்களை உங்கள் வாழ்க்கையில் மறைத்து சூட்சமமாக ஒழிச்சு வச்சிருக்குது. இப்போ மணி எத்தனை எக்ஸாக்டாக சொல்லணும்னா, இன்னும் 11 மணி ஆகிறதுக்கு இன்னொரு 10 நிமிஷம் இருக்குது, அப்படி தானே? 11 மணியாக 10 நிமிஷம் இருக்குது. 12 மணிக்கு என்ன நடக்கணும்? 12:05 என்ன நடக்கணும்? 11 மணிக்கு என்ன நடக்கணும்? 11:05 என்ன நடக்கணும்? 11:10 என்ன நடக்கணும்? 11:15 என்ன நடக்கணும்? எல்லாமே டிசைனில் இருக்குது. ஒரு நிமிஷம் முன்னாடியும் நடக்காது, ஒரு நிமிஷம் பின்னாடியும் நடக்காது, ஒரு நொடி முன்னாடியும் நடக்காது, ஒரு நொடி பின்னாடியும் நடக்காது. அந்த நேரம் அந்த நொடி அந்த செகண்ட்ல தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். எப்படி ஆகும்லாம் கேட்காதீங்க, அதுதான் இறை. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாவே கூலாயிருவீங்க, நீ அமைதியாயிரும் மனசு. நீ எத்தனை பயிற்சி போனாலும் அமைதியாகாத மனசு, ஒரே விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அமைதியாயிரும். எது தெரியுமா? எதுவும் உங்க கண்ட்ரோல்ல இல்லை. ஸ்ட்ரெஸ்னா என்னங்க நீங்க சொல்லுங்க? ஸ்ட்ரெஸ்னா என்ன டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்க. மைண்ட் ஸ்ட்ரெஸ்னா தான் மன அழுத்தம். ஸ்ட்ரெஸ்னா என்ன? இப்பதான் உயிரை கொடுத்து போராடி
மைண்ட் ஸ்ட்ரெஸ்னா தான்ப்பா மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்னா என்னன்னா மன அழுத்தம். அப்படி கரெக்டா சொன்னீங்க, சொல்லுங்க. ஸ்ட்ரெஸ்னா என்ன? அழுத்தம், அவ்வளவுதான். ஸ்ட்ரெஸ்னா என்ன? நல்லா வார்த்தையை கவனிக்கணும். ஸ்ட்ரெஸ்னா என்ன? அழுத்தம்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்று அழுத்திக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதான் ஸ்ட்ரெஸ். பாருங்க, நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அதுலயே எல்லா பதிலும் இருக்கு. அழுத்தம் அப்படின்னா ஏதோ ஒன்று அழுத்திக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்ப இந்த ஸ்ட்ரெஸ் போகணும்னா என்ன பண்ணணும்? எனக்கு இன்னும் இங்கே ஒரு கடமை பாக்கி இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் உங்க தலை மேலே இழுத்து போட்டு நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி பண்ணீங்கன்னா சீக்கிரம் செத்து போயிருவீங்க ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் வந்து. இப்போ என் வேலையெல்லாம் நான் பார்க்க வேணான்றீங்களா தம்பி? உங்க வேலையை பாருங்க, நான் வேணான்னு சொல்ல. ஊரா வேலையெல்லாம் எதுக்கு சேர்த்து பார்த்துட்டு இருக்கிறீங்க நீங்க? தேவையில்லாத பஞ்சாயத்து, தேவையில்லாத டென்ஷன், தேவையில்லாத எவ்வளோ பஞ்சாயத்தையே தூக்கி ஏன் தலையில போட்டுட்டு சுத்திட்டு இருக்கிறீங்க நீங்க? அழுத்தமா இருக்குன்னு தெரியுது, என்ன பண்ணணும்? விட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுவுமே இங்க நீங்க பண்ணலன்னு சொல்லிட்டேன்ல, எஸ்ஆர்னோ கையை தூக்கிட்டு சரண்டர் ஆயிருங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒண்ணு வேணா, நம்பிக்கை இல்லையா? ஒரு மூணு நாள் இப்படி வாழ்ந்து பாருங்க, எப்படி உங்க வாழ்க்கை இருக்குன்னு உங்களுக்கு அப்பதான் புரியும். மூணு நாளுக்கு அப்புறம் ஃப்ரீயா இருக்குன்னா கண்டினியூ பண்ணுங்க, இல்லாட்டினா பழையபடி நீங்க அழுத்தத்திலேயே வாழுங்க, அந்த ஸ்ட்ரெஸ்லயே வாழுங்க. உங்களை நான் வேணான்னே சொல்ல, ஒரு 3 days இறைவன் தான் எல்லாத்தையும் பண்றாரு, எல்லாத்துக்கும் அவர் தான் காரணகர்த்தா. அனைத்து வலிமையும் அனைத்து ஆற்றலும் அனைத்து சக்தியும் அவரிடம்தான் இருக்கிறது, அவரிடம்தான் உள்ளது, அவர்தான் அனைத்திற்கும் காரணகர்த்தா என்பதை நீங்கள் உணர்ந்து என்ன பண்ணணும்? கையை தூக்கிட்டு சரண்டர் ஆயிருங்க, அழுத்தம் போயிடும். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.